வணக்கம் அன்பு தமிழர்களே, தொடர்ந்து எம்கேஆர் அன்பாலய கட்டிட பணிக்காக எத்தனை தமிழர்கள் அவங்களால இயன்ற உதவிகளை செய்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே கடந்து நமது அன்பாலயத்துக்கு வருது அந்த நல்ல இதயங்களுக்கு ரொம்ப நன்றி. ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை ஊராட்சி செமிந்தார் வலசை கிராமத்தைச் சேர்ந்த திரு ராஜசேகர் இவங்க அப்பா, அவருடைய புதல்வர் எஸ் இளங்கோவன், இவர் வெளிநாட்டில் இருக்கீங்க. எந்த நாடு? அபுதாபி. அபுதாபியில் இருக்காங்க. அவருடைய உங்களுடைய மாப்பிள்ள அஜித்குமார் உண்மையிலே ஒரு நல்ல மனிதர். அவர் ஒரு அஜித்குமார் ஒரு சமூக சேவகர். அவர் ரொம்ப நன்றி. அந்த கிராமத்தில் நிறைய நல்லதெல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க நம்ம அன்பாலயத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவருடைய உதவியால் இவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உண்மையிலே அவங்கள தான் உண்மையிலே பாசமானவங்க, இறக்க சிந்தனை உள்ளவங்க. அந்த வகையில் எல்லாரும் சேர்ந்து எம்கேஆர் அன்பாலயம் கட்டிட பணிக்காக ஒரு தொகை கொடுத்துருக்காங்க. அந்த நல்ல இதயங்கள் பேரை சொல்கிறேன். திரு கேசவன் திருச்சி, திரு கருப்பசாமி பரமக்குடி, திரு கே கணேஷ் கோவில்பட்டி, திரு சதீஷ் தம்பிக்கோட்டை இசாம் பாகிஸ்தான், ராஜ் ரம்ஜிதன் மன்னார்குடி, சான் பீட்டர் திருச்சி, ரமேஷ் அபிராமப்பட்டினம், ராஜசேகர் அருப்புக்கோட்டை, வாசு சென்னை, பரோஸ்கான் கடலூர், கருப்பன் கரூர், முரளி கேரளா. பார்த்தீங்களா, நம்ம கட்டுறது இந்த தமிழ்நாட்டில் தமிழ் உறவுகள் ஆதரவோடு, ஆனால் பாகிஸ்தான்லேருந்து, கேரளா மாநிலத்திலேருந்து, எங்கெங்கே வெளியூர்லேருந்துலாம், மாநிலத்திலேருந்து, நாடுகள்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் தமிழனுடைய அந்த பற்றும் பாசமும். இந்த தமிழன் அன்புக்கு எந்த நாட்டில் உள்ள அந்த சொந்தங்கள்லாம் வந்துடுவாங்க, காரணம் தமிழனுடைய பாசம். அந்த வகையில் இதை பூராமே இந்த நண்பர் மூலம் வசூல் பண்ணி நமக்கு இங்கே கொண்டு வந்த திரு எஸ் இளங்கோவன், அவருடைய மாப்பிள்ளை அஜித்குமார், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அருமை உறவுகளை, எத்தனையோ உறவுகள் வயதான காலத்தில் இந்த பகுதியில் வாடி கொண்டு இருக்காங்க. நமது அன்பாலயத்தில் நிறைய பேர் வந்தோன்னமாக இருக்காங்க. காரணம், இது ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம்னு சொல்லலாம். ஆலயம் என்பது கோவில். அந்த கோயிலில் வந்து எத்தனையோ கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்காக இங்கே கட்டணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்த உடனேயே இங்கே வந்தது ரொம்ப புண்ணிய சந்தோஷம். நீங்கள் இப்போ வந்து ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை ஊராட்சி செமிந்தார் வலசை கிராம பொதுமக்கள் சார்பாக மற்றும் அனைத்து தமிழர்கள் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்துறாங்க. அவர் ரொம்ப நன்றி. அருமை உறவுகளை, இவங்க கொடுத்த தொகை, இந்த நல்ல இதயங்கள்லாம் கொடுத்த தொகை 16,325 ரூபா. மொத்தம் இந்த அனைத்து நல்ல உணவு இணைந்து 16,325 ரூபா கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த அன்பாலயம் விரைவிலே அந்த கட்டுமான பணி நிறைவடைய வேண்டும். தை மாதம் இதை திறப்புல வைக்கணும்னு ஒரு ஆதங்கத்தோடு, ஒரு மகிழ்ச்சியான ஒரு பயணமாக இது கொண்டுகிட்டு இருக்கோம். போதுமான பொருளாதாரம் இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் தமிழனுடைய பாசம். எல்லா வல்ல இறைவனுடைய அருளால் இந்த அன்பாலயம் ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் தாமதப்படாமல் அப்படி இப்படியும் போய்கிட்டே இருக்குது. இது காரணம் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு தான். ஆமாம், அதே மாதிரி சிமெண்ட் முறை இல்லைன்னு சொன்னேன். எங்கள் கிராமத்திலருந்தே அடுத்த ஒரு தொகை தரம்னு சொல்லியிருக்காங்க, உதவி செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த செமிந்தார் வளசை கிராமத்தாரர்களுக்கு கோடான கோடி நன்றி. கண்டிப்பாக அதே மாதிரி சிமெண்ட் முறை நிறையா இதயங்கள் இந்த அன்பாலயத்துக்கு வந்து தரம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இவங்க பூனை உட்காந்துருக்காங்க. காரணம், இந்த அன்பாலயத்தில் அன்புக்கு மட்டும்தான் முன்னுரிமை. அதுவும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் உரிய ஒரு அன்பாலயம். இந்த பகுதியில் உட்காந்துருக்காங்க, இங்கே பாருங்க. இவங்கெல்லாம் வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அந்த பகுதியில் உள்ளவங்க பூராமே விவசாயிகள். விவசாயிகளை பார்த்தீங்கன்னா அந்த காலம் வரைக்கும் அவங்க வேர்வை செஞ்சு உழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விவசாயத்தை பார்க்க இளைஞர்களும் முன் வர வேண்டும். அந்த வயதான காலத்தில் தயவுசெய்து தாய் தகப்பன கண்கலங்க விடாதீங்க, அவங்கள கஷ்டப்பட விடாதீங்க. அந்த மாதிரி கைவிடப்பட்ட அந்த முதியவர்கள் இந்த பகுதியில் நிறையா இருக்காங்க. அவங்களுக்காக கட்டப்படக்கூடிய அந்த அன்பாலயம், அது ஒவ்வொரு தமிழனுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த உதவி செய்யக்கூடிய நல்ல மனசுக்காக கட்டக்கூடிய அன்பாலயம். ஆமாம், இங்கே வருகிற அந்த ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை ஊராட்சி செமிந்தார் வலசை கிராமத்திலேருந்து வருகிற அந்த திரு ராஜசேகர் அவர் கண்டெடுத்த தவ புதல்வர் எஸ் இளங்கோவன், அஜித்குமார், அவங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.
நன்றி வணக்கம் தமிழ் உறவுகளே.